அமலாப்பேற்றை கதற விட்டார்கள். லெஜண்ட் சார் படத்துக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு. ஃபேமிலி ஆடியன்ஸோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லாரும் வந்து பாருங்க. நடிச்சு நான் சொல்லக்கூடாது, பார்த்தவங்க தான் சொல்லணும். சூப்பராக இருக்கு. என்ன ஏன் எல்லாரும் நீங்கள் இதை கேட்குறீங்க? நிஜமா தானா? அப்போ உங்களுக்கே டவுட்டாக இருக்கா? படம் அழகாக எடுத்து வச்சிருக்காங்க, நிஜமா நிஜமானு கேட்குறீங்க எல்லாரும். அழகாக இருக்கு, இதெல்லாம் பட்டாசு தான் வெடிக்கிறாங்க, தெரிய வேணாம் படம் எப்படி இருந்துச்சுன்னா. அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது எங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுங்க. ஒரு செகண்ட் கூட ரசிகர்கள்லாம் வந்து கம்முனே இல்லைங்க, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இவர் வந்து ட்ரால் பண்ணுறதுக்கு நிறையாலாம் இருக்கும், பட் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் நிறையா இருந்துச்சு. அவர் வந்து ஸ்டண்ட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு, அதிர்ந்து போயிட்டோம், எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாப்ல. சரவணன் சரவடி அப்படின்னு வச்சுக்கலாம். காதுக்கு தான் வைப்பாங்க, வாய் கண்ணுன்னு எல்லா இடத்துலையுமே வச்சு விட்ருக்காரு, அந்தளவுக்கு இருக்கு. விவேக் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. வழக்கமான விவேக் சார்லாம் நம்ம நிறையா மிஸ் பண்ணியிருப்போம், இந்த படத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ரெகுலர் படமாக வேற ஏதாவது ஹீரோ நடிச்சிருந்தாங்கன்னா லைக் ஓடி இருக்காது, ஏன்னா நிறையா பார்த்து பார்த்து சளிச்ச கதை. சிவாஜி 2 மாதிரி தான் இருக்கு கதைன்னு பார்த்தா, லைட்டா ரஜினி, எம்ஜிஆர், விஜய் எல்லாருமே கலந்து நிறைய குறைகளை பத்தி பேசுவோம். முதல்ல பாருங்க, பார்த்து அவங்களோட உழைப்புக்கு மரியாதை கொடுங்க.